அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே தியேட்டர்களுக்கு அதிகமாக வந்து நான் படம் பார்ப்பது இல்லை. இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வரலாற்றை மையமாக வைத்து இந்த படம் தலைவி என்று பெயரிடப்பட்டு திரையரங்கில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மற்றும் உலகத்தின் பல இடங்களிலெல்லாம் திரையிடப்படுகிற நிலையிலே ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஒப்பற்ற தலைவியாகவும் வாழ்நாளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் அத்தனை பேருக்குமே இன்றைக்கும் காலத்தால் அளிக்க முடியாத அளவுக்கு நெஞ்சத்தில் நிறைந்திருக்கின்ற பூஜிக்கின்ற இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வரலாற்றை தாங்கியுள்ள படம் என்ற காரணத்தினால் முதல் நாளிலே முதல் ஷோவை பார்த்துட்டு அது குறித்து கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே முதல் நாளில் முதல் ஷோவில் இன்றைக்கி வந்து படம் பார்த்தேன். படத்தை பொறுத்தவரை முதலில் இந்த படம் எடுத்த விதம், ஒரு திரைப்படம் எடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் மக்களையெல்லாம் கூட்டி அவர்களெல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு திரைப்படம் வந்து ஒரு யதார்த்தத்தை அரசியலில் இருக்க மாதிரி கொண்டு வருது என்பது ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி சில காட்சிகள்லாம் வந்து அதெல்லாம் சொல்லியிருக்கணும். அதெல்லாம் வரலாறுன்னு சொல்லும்போது 72 கட்சி ஆரம்பிக்கும்போது எப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாரு, கிட்டத்தட்ட வந்து 89 தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மாவுக்கு எவ்வளோ தொந்தரவுகள் கொடுத்தாரு, இது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கமும் சரி திமுக தலைவர் கருணாநிதியும் சரி அன்றைக்கு, அதெல்லாம் இன்றைக்கி வந்து சொல்ல மறந்த கதைகள், இதெல்லாம் சொல்ல மறந்த கதைகள், இதெல்லாம் சொல்லியிருந்தால் ஒரு நல்ல விஷயம். ஒட்டுமொத்தத்தில் வந்து சில காட்சிகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பார்த்தால் உண்மையிலேயே வந்து ஒரு சிரமப்பட்டு இதை எடுத்திருக்கின்ற இந்த படத்திற்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு நிச்சயமாக எங்கள் கட்சியிலும் கிடைக்கும், அதே போல் பொதுமக்கள் மத்தியிலும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதாவது இது முழுக்க முழுக்க இதுவும் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் இது. நான் பார்த்ததில்ல, பொதுவாகவே ராஜ்யசபா உறுப்பினராக இதே தினம் புரட்சி தலைவி அம்மா அவர்களே அன்றைக்கு வந்து முன்மொழிந்த போது புரட்சி தலைவர் டெல்லிக்கு சென்று தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம் எல்லா துறைகளிலும் நாம் நிதி பெற வேண்டும், மத்திய அரசினுடைய உதவி பெற வேண்டும் என்ற வகையில் அவருடைய அம்மாவுடைய செயல்பாடுகள் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு கட்டமும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சந்தித்து விட்டு அதன் அடிப்படையில் ஒப்புதல் வாங்கித்தான் வந்து எல்லாமே வந்து பிரதமரை சந்திப்பதோ மற்ற விஷயங்கள் தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு வேண்டிய அந்த நகர்வுகள் எல்லாம் செய்வதோ செய்தார்கள். ஆனால் இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவருக்கு தெரியாமல் புரட்சி தலைவருக்கு தெரியாமல் அம்மா வந்து ஏதோ வந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையாக இருக்கட்டும் அதே போன்று திரு ராஜீவ்காந்திக்கிட்ட அரசியல் ரீதியாக தொடர்பு வச்சுருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சித்தரிப்பு செய்து இன்றைக்கு வந்து ஒரு ஏதோ வந்து தலைவருக்கு எதிராக அம்மா வந்து செயல்பட்டாங்கன்ற அந்த காட்சியும் இன்றைக்கு வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. எனவே அதெல்லாம் வந்து இயக்குநரை பொறுத்தவரையில் நீக்கிட வேண்டும், அதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.